இன்னைக்கு சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி பண்ண போகிறேன். இது சப்பாத்தி ரொட்டி புலாவ் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுவையான பட்டர் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் மேரினேட் பண்ணலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பை, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது கூட 1/2 லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால், நான் இதுக்கு முன்னாடி ஆலு பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, மேங்கோ பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ரெசிபியும் போய் பாருங்கள். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் கிட்ட வதக்கலாம். வெங்காயம் வதங்கி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் இதில் 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். இது கூட 6 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, 6-7 கேஷ்நட் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இது வேகிறதுக்குள்ள நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ண வச்சுருக்கேன். சூடானதும் நம்ம சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சிக்கன் ஒரு சைடு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஃபுல்லாக வேக வேண்டாம், ஒரு 1/4 வாசி வேந்ததும் எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு. இனி இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறம் இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண அதே கடாயில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய் ஆட் பண்றேன். இது லைட்டா கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பீஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெங்காயம் தக்காளி பீஸ் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அந்த மல்லிப்பொடி மிளகாய் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 8 நிமிஷம் கிட்ட இது கொதிக்க வைக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இனி நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் இதில் போட்டு அந்த சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் வேக வைக்கலாம். நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி, நான்வெஜ் ரெசிபி, குக் வித் கோமாளியோட ரெசிபிஸும் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சிக்கன் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இனி இதில் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி போடும்போது கையில் எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் சூடானதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். கடைசியாக கொஞ்சம் மல்லியலை போட்டால் நம்ம டேஸ்டியான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளவு தான், டேஸ்டியான சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொட்டி சப்பாத்தி புலாவ் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு நல்லா குக் வித் கோமாளி ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் நான் புது வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.